நான் பேச போற டாபிக் வந்து கருவாச்சி காவியம். அது வந்து யார் எழுதினாங்கன்னா வைரமுத்து சார் எழுதினது. தமிழ்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும், இரட்டை காப்பியம்னா மணிமேகலையும் சிலப்பதிகாரத்தையும் சொல்லுவோம். ஆனா வந்து மணிரத்னம் சாரை பொறுத்த வரைக்கும், வைரமுத்து சாரை பொறுத்த வரைக்கும், அவர் கருவாச்சி காவியத்தையும் கள்ளிக்காட்டு இதிகாசத்தையும் தான் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அதுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். ஆக்சுவலா இந்த ஸ்டோரி எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, நம்ம தேனி போடி இந்த ஏரியா சரௌண்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்டோரியா தான் இருக்கு. அதுல வந்து இந்த இதுல வர கேரக்டர்ஸ் வந்து யாரு யாருன்னா, கருவாச்சி, அவங்களோட ஹஸ்பண்ட் காளையன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அப்புறம் அவங்களோட அம்மா வந்து பெரியமுக்தி, அவங்க அப்பா அந்த காளையனோட அப்பா வந்து சலையாண்டி தேவர். இவங்க நாலு பேர் தான் மெயின் கேரக்டர்ஸா இருப்பாங்க. இது வந்து கருவாச்சிங்கிற ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்டோரி நம்ம பார்த்த மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவங்க ரெண்டு குடும்பத்துக்கும் இடையில வந்து 40 வருஷ பக்கம் இருக்கு. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கே வந்து ஒரு பஞ்சாயத்துல பஞ்சாயத்து பண்ற மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க. ரொம்பவே அழகா ஒவ்வொரு விஷயத்தையுமே உருவப்படுத்தி அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க. அந்த பஞ்சாயத்து சொல்ற வர்றதுக்காக அந்த குயவன் வந்து அவங்க அந்த ஒரு ட்ரம் மாதிரி இது பண்ணிட்டு வர்றது கூட, அந்த சவுண்ட கூட ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அந்த ஊர்ல இருக்க மரம் செடி மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, உயிரினங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கல்யாணம் ஆகி வெறும் 11 நாள்லயும் டிவோர்ஸ் கேட்டு அந்த காளையன் இருக்கவங்க பஞ்சாயத்து கூட்டுவாங்க. உடனே ஊர் மக்கள் எல்லாருமே கூடி வந்து என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு காளையனை கேட்பாங்க. அப்போனே அவர் சொல்லுவாரு, எனக்கு கருவாச்சி வந்து ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க, அவங்க காலைல எந்திரிச்சு குழம்பு வைக்க சொன்னா நல்லெண்ணெய் ஊத்தி தாளிக்க சொன்னா வேப்பெண்ணெய் ஊத்தி தாளிக்கிறாங்க, காலையில எழுந்திரிச்சு வீடு கழுவ மாட்டாங்க, தொளிக்க மாட்டாங்க, வாசு கூட்ட மாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய குறையா சொல்லிட்டே வந்தாங்க. உடனே ஊர்ல இருக்கவங்க எல்லாரும், கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே நீங்க இவ்வளவு குறையெல்லாம் ஏன் சொல்றீங்க, அதுக்குள்ளேயே அவங்க அங்க அந்த இடத்துக்கு அட்மாஸ்பியருக்கு அடாப்டேஷன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால நீங்க கொஞ்சம் பொறுத்து போலாம் அப்படின்னு நிறையவே அட்வைஸ் பண்ணாங்க. ஆனா அவரு எதையுமே கேட்கல. ஏன் அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்க அந்த 40 வருஷ பகையை மனசுல வச்சுதான் ஒவ்வொரு விஷயமா பண்றாங்க. அப்படியே ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வருது. அவங்க அவங்க தரப்பாளர் சில பேர் ஒரு விதமா பேச இவங்க பேசுன்னு சொல்லி பஞ்சாயத்தே ரொம்ப பிரச்சனையில போய் முடியுது. உடனே தலைவர் வந்து என்ன பண்றாரு, கொஞ்சம் தள்ளி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வைக்கிறாங்க. அப்போ உடனே கருவாச்சி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. காலை வந்து அவங்க அப்பா கூட அவங்க அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்ப கருவாச்சி வந்து அவங்க அம்மா வந்து பேசுற மாதிரி இந்த கான்வர்சேஷன் நடக்கும். அப்ப வந்து கருவாச்சி கிட்ட அவங்க அம்மா கேட்பாங்க, நான் இதுக்கா உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டிபிக்கல் வில்லேஜ் பீப்புளோட ஸ்லாங்ல அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ரீட் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். அப்போ ஒன்னு கேட்கும் போது, அப்போ அவங்க கையெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ரத்தமா இருக்கும். என்ன இது இவ்வளவு ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, இது வந்து கல்யாணம் ஆகி ஒரு 3 நாள்ல அவங்க எனக்கு சாப்பாடு கொண்டுட்டு கிணத்துக்கு வான்னு சொல்லி நான் சொல்லி, அது இவங்க வந்து இங்க கேக்குறது அவங்க வந்து கருவாச்சியும் அவங்க கருவாச்சியோட அம்மா வந்து கருவாச்சி கிட்ட கேக்குற மாதிரி இருக்கும். ஆனா பதில் வந்து கட்டையன் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும். அப்ப அவங்க கேட்பாங்க, என்ன உங்க கையெல்லாம் ரொம்ப ரத்தக்கரையா இருக்கு, காயமா இருக்கு, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ உடனே அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, நான் வந்து அவரை சொல்லுவாரு அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, நான் வந்து கல்யாணம் ஆயிருந்தா 3வது நாளே அவங்கள வேலை செய்யற இடத்துக்கு சாப்பாடு கொண்டுட்டு வர சொன்னேன். அப்போ அவளும் வந்தா, அப்போ நான் கிணத்துக்குள்ள நான் குதிச்சுட்டு அவளையும் பிடிச்சி உள்ள இழுத்துட்டேன். அப்ப இழுக்கும் போது அந்த சரடை அவங்க பிடிச்சிட்டு உள்ள குதிச்சதுனால அவங்க கையில ஏற்பட்ட காயம் தான் அந்த காயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முதுகெல்லாம் பார்த்தா ரொம்பவே வெந்து போய் சவப்பா இருக்கும். உடனே வந்து இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குற மாதிரி இருக்கும். இதுக்குமே பதில் வந்து அவர் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு பேசுற மாதிரி இருக்கும். உடனே அப்பா என்ன சொல்லுவாரு, இது ஏன் ஆச்சுன்னா, கல்யாணம் ஆன மறுநாளையும் கம்பன்காட்டுல ஒரு சாஸ்திரம் பண்ணணும், நம்ம ரெண்டு பேர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. அப்ப கூட்டிட்டு போனா பாறை ரொம்ப சுடு பாறை, அரிசி போட்டா கூட பொறியாற அளவுக்கு அதுல சூடு இருந்திருக்கு. கருவாச்சியே இதுல நீங்க படு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உடனே கருவாச்சி ஏன்னு கேட்டா, இது ஒரு சம்பிரதாயம், இது கண்டிப்பா எல்லாரும் செஞ்சுதான் ஆகணும், கல்யாணம் ஆனவங்க எல்லாரும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. உடனே அவங்க அவங்களோட முந்தானியை விரிச்சு படுத்திருக்காங்க.
அப்படி படுத்த உடனே முன்னாலேயே அவர் உருகி விட்டுட்டு அந்த சூடுல படுக்க வச்சதுனால உங்களுக்கு உடம்பு வெந்து அந்த மதியனா சிவப்பு கலர் நிறமா ரொம்ப இதா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இத பாத்துட்டு உடனே சடையாண்டித்தேவர் வந்து இப்பதான் நீ வந்து என் பையங்கிறதே ப்ரூவ் பண்ற அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆன முதல் நாள்ல இருந்து 11 நாள் வரை ரொம்பவே கஷ்டத்தையும் ரொம்ப கொடுமையுமே அவங்க சந்திச்சுட்டு இருந்திருக்காங்க. உடனே கருவாச்சியோட அம்மா வந்து ஒரு முடிவு பண்றாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு கருவாச்சியே சரி வேற ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி ஒரு பையன் பாக்குறதுக்கு வராங்க, பொண்ணு பாக்குற கருவாச்சி பொண்ணு பார்க்க வராங்க. அப்பதான் தெரியுது கருவாச்சி வந்து 3 மாசம் பிரெக்னண்டா இருக்குது. உடனே இவங்களுக்கு இந்த கல்யாணமும் நடக்காம போயிருச்சு. உடனே இவங்க பிரெக்னண்டா இருக்குது இந்த சடையாண்டித்தேவர் தெரிஞ்சு இவளுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா இங்க நம்ம பையன் கிட்ட நம்ம கிட்ட வந்து சொத்து கேட்பாங்க, அதனால நம்ம பையனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு எப்படின்னா பணம் அப்படின்னாலே ரொம்ப ஆசைப்பட்டு என்ன செய்யக்கூடாத தவறுகள்லாம் செய்வாங்க. இவங்கள அவங்க அண்ணனும் சேர்ந்து ஃபர்ஸ்டே இவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆயிருக்கும், இவங்கள அவங்க அண்ணனும் சேர்ந்து அந்த பையனை கொண்டுட்டு அவங்களோட சொத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க. இதெல்லாம் எதுவுமே தெரியாம தான் சடையாண்டித்தேவர் உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் இவளுக்கும் கருவாச்சிக்கும் பையன் பிறப்பான், அவனும் அழகு சிங்கம் அப்படி சொல்லிட்டு அவங்க பேர் வைப்பாங்க. ரொம்பவே செல்லமா வளர்ப்பான் அவன். வந்து இந்த என்ன பண்ணுவான்னா கட்டையனை கல்யாணம் பண்ண புது வைஃப் கிட்ட போய் ரொம்ப அவங்க வந்து எப்படியாவது இவனை நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு காசு தர்றது, அவனை போதை பழக்கத்துக்கு அடிமை ஆக்குறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இது கருவாச்சிக்கு தெரிஞ்சு கருவாச்சி போயிட்டு அவங்க கிட்ட நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியும், நான் இருந்தாலும் உங்க விஷயத்துல தலையிடாம உங்களை பத்தி நான் யாருக்கிட்டே எதுவும் சொல்லாம நான் ஏன் வேலை உண்டு நான் உண்டு தானே இருக்கேன், நீங்க ஏன் என் பையனை இப்படி எல்லாம் கெடுக்குறீங்கன்னு பல தடவை பயங்கரமா சண்டையும் போடுவாங்க. ஆனா இதெல்லாம் அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. கடைசியில அந்த பையன் கருவாச்சியோட பையனும் ரொம்ப போதைக்கு அடிமையாகி குடும்பத்துல இருக்கவங்க யார்த்தேச்சு கேட்காம வேற ஒரு பொண்ணை வந்து காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணையும் ஒழுங்கா வச்சு வாழாம ஒரு கேர் சென்டர்ல போய் அவங்கள விடுற நிலைமைக்கு அவர் ரொம்பவும் போதைக்கு அடிமை ஆயிடுவாரு. கருவாச்சி அதையும் மனசுல வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி கருவாச்சி வந்து கன்சீவா இருக்க டைம்ல அவங்க வீட்டுல ரொம்ப வறுமை இருக்கும். அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, கருவாச்சி வந்து பக்கத்து ஊர்ல எல்லாம் இந்த ஒப்பாரி பாடல் பாடுறதுக்காக கருவாச்சியை கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ நைட் ஈவினிங் டைமும் பயங்கரமால உடனே நைட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிடுறாங்க. அப்போ அந்த டைம்ல அவங்க கன்சீவா இருக்காங்க. உடனேவும் அங்க தங்கினப்போ அந்த மலையில அவங்க அம்மா மேல தகனம் விழுந்து அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரே ஆளாதான் தனியா இருந்து அவங்க லைஃப்பை மேனேஜ் பண்ணிட்டு இருந்துருக்காங்க. திடீர்னு விறகு வெட்ட போன இடத்துலதான் இவங்களுக்கு குழந்தையும் பிறக்கும். அவனையும் இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை செத்தும் வளர்த்தும் அவன் அதுக்கு கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லாம ரொம்ப கெட்ட இதுலதான் போயிடுவான். அதுக்கப்புறம் இது என்னடா இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களோட லைஃப் அவங்களே மேனேஜ் பண்ணி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த டைம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கு பக்கத்துலேயும் மருத்துவச்சி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களும் அந்த ஊர் காவலரும் கருவாச்சிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு அவங்களோட துன்பத்துல எல்லாம் ஆறுதல் சொல்லிக்கிட்டு அவங்க கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா என்ன ஆகும்னா அந்த கட்டையனோட புது வைஃப் வந்து அவங்களோட கேரக்டர்லாம் தெரிஞ்சுட்டு கட்டையன் வந்து என்ன பண்ணிடுவான், அவங்க கட்டையனுக்கு வந்து ஒரு நோய் வந்துடும், குஷ்ட நோய் மாதிரி தோல் நோய் வந்துடும். உடனே தோல் நோய் வந்தோடனே அந்த புது வைஃப் வந்து அவனை விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க கிட்ட இருக்க காசுலாம் எடுத்துட்டு உடனேவும் கட்டையன் வந்து உன்னை பார்க்கணும் சொல்றான் கருவாச்சின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து சொல்லுவா. உடனே இவங்களும் சரி சொல்லிட்டு போய் பார்க்க போனா அவங்க ரொம்ப கடுமையான தொழுநோயில பாதிக்கப்பட்டிருப்பாங்க. உடனே நான் உனக்கு செஞ்ச பாவம் தான் என்னை இப்ப இந்த நிலைமையில வந்து நிப்பாட்டிடுச்சு, என்ன நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் சொல்லுவாரு. உடனே கருவாச்சியும் சரி நான் உங்களை மன்னிச்சிடுறேன், என்னதான் இருந்தாலும் நீங்க என்னோட கணவர், அதனால நானே உங்களை மேல பாத்துக்கிறேன் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மனசு மாறி அவங்க அவங்களோட ஹஸ்பண்டுக்கு சேவை செஞ்சு இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதான் இந்த ஃபுல் ஸ்டோரி. இதுல ரொம்பவே அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா அழகா உருவப்படுத்தி ஊமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த புக்கை நம்ம ரீட் பண்ணோம்னாலே அவ்வளவு அழகா இருக்கும். தேங்க்யூ சார். நன்றி. ஒரு பெரிய பெண்ணின் துயரத்தை பேசுகின்ற ஒரு கதை. ஏன்னா அதனுடைய மொழி நடை கூட கொஞ்சம் பேச்சு வழக்கிலே அமைந்திருக்கும். எப்படி கணினி பயன்பாட்டியல் துறை மாணவர் அதை வாசித்து புரிந்து பேசுகிறார் என்பதே ஒரு
மிக பேரதிசயம். அதே நேரத்தில் அந்த இணைப்பு சொற்கள் எல்லாம் தமிழில் இருந்திருக்குமானால் அந்த பேச்சு இன்னும் கூடுதல் சுவையுடையதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இருப்பினும் அந்த கதையை மிக அழகாக செறிவாக குறிப்பிட்ட கால அளவிற்குள் அழுத்தம் திருத்தமாக பேசிய காயத்ரி அவர்களுக்கு அஞ்சலி தும்பி இலக்கிய அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.